வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 மகளிர் உரிமைத்தொகை, கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் இதுவரை விண்ணப்பம் செய்யாதவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான செய்தி. தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய தகவல் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கடந்த செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை தொடங்கி வைத்தார். அடுத்தடுத்த மாதம் பயனாளிகளின், அதாவது நிராகரிக்கப்பட்ட பயனாளிகள் மேல்முறையீடு செய்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல 1,60,000 இருந்த நிலையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 735,000 பேருக்கும் அதிகமாக பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். கிட்டத்தட்ட 8,000 பயனாளிகள் வந்து நீக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில் வருகின்ற ஜனவரி, அதாவது இந்த ஜனவரி இறுதி கடைசி வாரத்திலிருந்து குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்தில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்று அதிகாரிகளிடமிருந்து தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்து தமிழக அரசு விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி வெளும் பட்சத்தில் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்கும் புதிய ரேஷன் கார்டு கிடைத்த பின்னரே இந்த திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.